ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங்ல டெபாசிட் ஸ்லிப்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது நம்ம வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணாலும் சரி, கேஷ் டெபாசிட் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டி கிட்ட இருந்தா அமௌண்ட் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டெபாசிட் ஸ்லிப்பை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல நம்ம ரிசீவ் பண்ணதை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நாம யாராவது ஒரு சப்ளையருக்கு பே பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனோட ஸ்லிப்பையும் நம்மளால பிரிண்ட் எடுத்து நம்ம பார்க்க முடியும். அதை தான் நம்ம டேலியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க் மாதிரி, நம்மளோட சப்ளையர் கிட்ட நாம வந்து இந்த மாதிரி அது ஒன்று கேஷா நான் வந்து உங்களுக்கு பே பண்ணியிருக்கேன், இல்லை அப்படின்னா செக்கா நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரெசிப்ட் வந்து நம்ம கொடுக்கறது தான் பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி நம்ம பேங்கிங் ஆப்ஷன்ல தான், அதாவது நம்ம அவங்களுக்கு செக் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேங்க்ல இருந்து நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனை தான் நம்ம பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம போட்ட சம்மே தான் கண்டினியூ பண்ண போறோம், ஓகேங்களா? சோ கஃபே காஃபி டே அப்படிங்கிற கம்பெனில அவங்க யாருக்காவது பே பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஸ்லிப் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இப்ப வந்து நம்மளோட சம்ல வந்து பாருங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா June 30 அன்னைக்கு சிவா காஃபி பீன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு செக் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 2,20,000க்கு நம்ம செக் கொடுத்துருக்கோம். இதுல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட செக் புக் ரேஞ்ச் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ஸ் வியூ பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு செக் புக்கோட ரேஞ்ச் எப்படி கிரியேட் பண்றது, அதுல இருக்க செக் நம்பர்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதுபடி வந்து நான் ஒருத்தருக்கு பே பண்ண டிரான்சாக்ஷனை நான் டேலியில ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயும் போல பேமெண்ட் தான், இதுக்காக நம்ம புதுசா வவுச்சர்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ண போறது கிடையாது. சோ ஆல்ரெடி நம்ம யாருக்காவது பே பண்றோம் அப்படின்னா என்ன வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணுவோங்கிறது நமக்கு தெரியும். வவுச்சர்ஸ் போயிடுங்க, இப்ப நம்ம போட போறது பேமெண்ட். சோ பேமெண்ட் போயிடுங்க. டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 June. சோ 30 June நான் கொடுத்துட்டேன். இப்ப நான் யாருக்கு பே பண்றேன் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, சிவா காஃபி பீன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நான் பே பண்றேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக அந்த பார்ட்டியை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அவங்க நம்மளோட கிரெடிட்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க பேரை ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், சிவா காஃபி பீன்ஸ். ஸோ இந்த கம்பெனிக்கு இவங்க வந்து நம்மளோட சன்றி கிரெடிட்டர்ஸ். ஸோ சன்றி கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2,20,000 அவங்களுக்கு நம்ம பே பண்ணுறோம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து. ப்ளஸ் வந்து செக் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 100 ஃபர்ஸ்ட் பேங்க் புக்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 கொடுத்துட்டு, அவங்களுக்கான பில் நம்பர் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம வந்து பேங்க் மூலிமா தான் அவங்களுக்கு செட்டில் பண்ணுறோம், அதனால நான் இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்க, நம்மளோட செக் ரேஞ்ச் கேட்கும். இப்போ இதில் வந்து பாருங்க, நமக்கு 12 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் அங்கே கொடுத்துருக்கிறது 6 தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட டிரான்சாக்ஷனுக்கு நான் ஒரு சில ரேஞ்சை நான் யூஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இங்கே போயிட்டு நீங்கள் இப்போ நம்பர் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 00006 கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னாலும் என்னால அந்த ரேஞ்சை யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அந்த பர்டிகுலர் செக் நம்பர் ஆல்ரெடி பீன் யூஸ்டு. ஸோ அதனால அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்க அந்த 12 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இதுதான் ரேஞ்சில் இருக்க ப்ராப்ளம். நீங்க ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆர்டர் வைஸ் தான் எடுத்துக்கும், அதுல இருக்க நம்பரை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேத்த மாதிரி பார்த்து கரெக்டா நம்ம ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணணும். இன்பிட்வீன்ல ஏதாவது ஒரு செக் வந்து உங்களுக்கு அந்த நம்பர் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கும் போது கம்பல்சரி நம்ம அந்த செக்கை கேன்சல் பண்ணா மட்டும்தான் அந்த நம்பர் உங்களுக்கு வராது. ஸோ அதை எப்படி கேன்சல் பண்றதுங்கிறதும் நம்ம லாஸ்ட் செஷன்ஸ்ல பார்த்துருக்கோம். முன்னாடி இருக்க வீடியோஸ்ல நீங்க வந்து பார்த்து அந்த செக்கை எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்டர் கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பாருங்க, எனக்கு டைரெக்டா பிரிண்ட்டுக்கு போயிடுச்சு. இது என்ன பிரிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம் நம்ம கண்டினியூ தானே பண்றோம், செக் ஃபார்மெட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செக் ஃபார்மெட் பிரிண்ட் ஆகும். எனக்கு இப்போதைக்கு இது வேண்டாம், ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா எஸ்கேப் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் நமக்கு சேவ் ஆயிடும். இப்போ அதுக்கான ஸ்லிப்பை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. எப்பயும் போல பேங்கிங் ஆப்ஷன் போயிடுங்க.
இதுல வந்து நமக்கு பாருங்க பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்டர் பண்ணீங்க அப்படின்னா என்ன பார்ட்டி அப்படின்னு கேட்கும், எந்த பார்ட்டியோடது. இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சிவா காபி பீன்ஸுக்கு தான் பே பண்ணியிருக்கோம். அந்த பார்ட்டியை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு போட்டிருக்க எல்லா டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு வியூ ஆகும். இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்ட்ரோல் பி கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷனுக்கு போகும். இதை ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரிவியூ கொடுக்குறேன். ப்ரிவியூ கொடுத்த உடனே பாருங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த செட்டப் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். யார் பார்ட்டி அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடும். என்ன டேட்ல நம்ம இன்னைக்கு பிரிண்ட் எடுக்கிறோமோ அந்த கரண்ட் டேட் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிடும். பிளஸ் அவங்களுக்கான ஒரு சின்ன ஃபார்மேட் கொடுத்துட்டு நம்மளோட பில் ரெஃபரன்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். நான் ஆன் அக்கௌண்ட் கொடுத்ததுனால பாருங்க எனக்கு ஆன் அக்கௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் நம்ம எப்படி கொடுக்குறோம் பாருங்க, செக்கா நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளோட செக் நம்பர் என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் என்னங்கிறது வந்துடும், என்ன பேங்க் அக்கௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் பிரிண்ட் ஆயிடும். மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸும் பிரிண்ட் ஆயிருக்கும். இதுல ஏதாவது செட்டப் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க. திரும்ப நான் பிரிண்ட் ஆப்ஷன் போறேன். இதுல கான்ஃபிகர் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இதுல எல்லா கம்ப்ளீட் டீடைல்ஸும் இருக்கும். இதுல ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து பிரிண்ட் PDF-ஆ சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க பிரிண்டரோட கனெக்ட் பண்ணலைன்னா டிஃபால்ட்டா PDF-ஆ உங்களுக்கு சேவ் ஆயிடும். இல்ல அப்படின்னா ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து பிரிண்ட் வேண்டாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். இப்ப நம்ம போட்டு இந்த மாதிரி இப்போ பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஸ்லிப்பை பிரிண்ட் பண்ண முடியும்னு கிடையாது. ஆல்ரெடி நம்ம எந்த பார்ட்டிக்கு பே பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து பார்த்துக்கலாம். நான் ப்ரீவியஸ் செக்ஷன்ல வந்து யாருக்காவது நான் பேமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்களதும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வரேன். ஈவன் நம்ம இப்படிதான் ஓபன் பண்ணணும்னு கிடையாது, ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோ டூல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கோ டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட பேமெண்ட் அட்வைஸ ஓபன் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாருங்க ஆல்ட் ஜி கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க பேமெண்ட் அட்வைஸ்ங்கிறத மட்டும் நீங்க சர்ச் பண்ணா போதும். இதுல வந்து உங்களுக்கு இங்க பாருங்க ஓபன் ஆயிடும், ஓகேங்களா. நான் பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு டைரக்டா அந்த லெஜருக்கு நான் போயிடும். இதுல வந்து பாருங்க நான் செல்வி பிரைவேட் லிமிடெட் அப்படின்றவங்களுக்கு நான் ஆல்ரெடி பே பண்ண மாதிரி என்கிட்ட டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வேணும் அப்படின்னா நம்மளோட டிரான்சாக்ஷனை செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா செல்வி பிரைவேட் லிமிடெட்க்கு June 26 அன்னைக்கு நான் ஒரு பே பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ இந்த பேமெண்ட் அட்வைஸை நான் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நான் ஒர்க் பண்ண போறேன். ஸோ அதனால தான் நான் செல்வி பிரைவேட் லிமிடெட்டை சூஸ் பண்றேன். எனக்கு பாருங்க அவங்களுக்கான பேமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சேம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ப்ரிவியூ கேட்கும். ஸோ ப்ரிவியூல அவங்களுக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல நான் ஒரு சில செட்டப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பார்ட்டியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன். அதே போல எனக்கு இந்த பேஜ் நம்பர் அப்படிங்கிறது வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில செட்டப்ஸ் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க. நான் திரும்ப பிரிண்ட் ஆப்ஷன் போறேன். இதுல இந்த கான்ஃபிகர் ஆப்ஷன் எனக்கு வந்து பாருங்க பார்ட்டியோட கான்டாக்ட் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்றேன். அதே போல எனக்கு அந்த பேஜ் நம்பர் வேண்டாம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் ஷோ ஆகாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேல பாருங்க ஷோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷனை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க ஷோ பேஜ் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ்ல இருக்குங்களா, ஜஸ்ட் நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் அது நோக்க மாறிக்கும். இப்போ நம்ம வந்து கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாத்துலயுமே எனக்கு ஷோ ஆகுற மாதிரிதான் இருக்கு. அது கூடவே எனக்கு கம்பெனியோட போன் நம்பரும் டிஸ்பிளே ஆகணும், பிளஸ் வந்து வெப்சைட் அட்ரஸும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு கூட நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு இப்ப பார்ட்டியோட டீடைல்ஸ் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நோல இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப இதை நான் சேவ் பண்றேன். ப்ரிவியூ பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மேல வந்து பேஜ் நம்பர் போயிடுச்சு பாருங்க. அப்போயும் எனக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகல. ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லெஜர் கிரியேட் பண்ணும்போது நான் எந்த டீடைல்ஸும் கொடுக்கல. இப்போ நான் இவங்களோட டீடைல்ஸை அப்டேட் பண்ணிட்டு அவங்க அட்ரஸ் கொடுக்குறேன். அட்ரஸ் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி வருது அப்படிங்கறத நான் பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்டர் டீடைல்ஸ் போயிட்டு லெஜர்ஸ்ல நான் வந்து செல்வி பிரைவேட் லிமிடெட் அப்படின்றவங்கள சூஸ் பண்றேன். இதுல என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு அட்ரஸ் டீடைல்ஸ்ல அவங்களோட அட்ரஸ நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா 123 D மேயர் நகர் செகண்ட் கிராஸ். ஸோ இதுல வந்து என்டர் சேலம்
நான் உங்களோட ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான், பின்கோட் வந்து 6360 7 அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். ஈவன் நான் உங்களோட பேன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ பர்டிகுலராக நான் அந்த கம்பெனியோட பேன் கார்டு டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நான் ஒரு பேன் கார்டு நம்பர் கொடுக்குறேன். பேனோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 5 கேரக்டர்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மெட்டுக்காக ஒரு 5 கேரக்டர் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து 4 நம்பர் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 நம்பர்ஸ் கொடுத்துறேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு கேரக்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுங்க. இதில் வந்து பாருங்களேன், 4th கேரக்டர் வந்து இந்த லெட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு லெட்டரில் தான் இருக்கணுங்கிற அலர்ட் உங்களுக்கு வார்னிங் காட்டும், இதை அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்கள் ஒரிஜினல் டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 4th கேரக்டர் இங்கே இருக்க ஏதாவது ஒரு லெட்டரில் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நான் அந்த 4th கேரக்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு அந்த எரர் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா போதும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள் அவங்களோட பேமெண்ட் அட்வைஸை. பேங்கிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா பேமெண்ட் அட்வைஸ் போயிட்டு செல்வி பிரைவேட் லிமிட்டெடை சூஸ் பண்ணுறேன். அவங்களோட டிரான்சாக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணணும். இப்போ இதை நான் பிரிண்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன். ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு அப்டேட் ஆகிடும். நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் நமக்கு ஷோ ஆகிடும். ஈவன் நீங்கள் வந்து பில் டேட் போடும் போது கிரெடிட் டேஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்க, அதையும் நான் பிரிண்ட் பண்ணணும். இவ்வளோ நாளில் அவங்க என்னை பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற கிரெடிட் டேட்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க, கான்ஃபிகர் ஆப்ஷனுக்கு போங்க. இதில் வந்து எனக்கு நரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அந்த பர்டிகுலர் வவுச்சர் போடும் போது லாஸ்ட் எண்டில் நம்ம ஏதாவது நோட்ஸ் மாதிரி டைப் பண்ணலாம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது நோட்ஸ் டைப் பண்ணியிருக்கோம், அந்த நோட்ஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த நரேஷன் ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பாருங்கள் எனக்கு பில் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஷோ ஆகுது. அது கூட எனக்கு டியூ டேட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். அதே போல் நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா அதுக்கும் நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இது மட்டும் போதும். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரிவியூ போகிறேன். ப்ரிவியூவில் வந்து பாருங்கள் எனக்கு டியூ டேட்டுங்கிற காலமும் ஆட் ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்ம எந்த அந்த ஆப்ஷனும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கல, அதாவது இவ்வளோ நாளில் பே பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை, அதனால எம்டியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி பிரிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நார்மல் அந்த வவுச்சரை நம்ம ஆல்டர் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சேம் அவங்களுக்கு போட்ட வவுச்சரை நான் ஆல்டர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து டே புக் ஆப்ஷன் போங்க. இதுக்கு முன்னாடி போட்ட டிரான்சாக்ஷன் ஏன் வரலைன்னா டேட் பாருங்கள் 30 ஜூனில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ட் F2 கொடுத்துட்டு என்னோட கரண்ட் பீரியடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 1 இயரோட டிரான்சாக்ஷன் எடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி பிரைவேட் லிமிட்டெடுக்கு நான் ஒரு போட்டிருக்க ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, அதை என்டர் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் வந்து ஆன் அக்கௌண்ட்டு தான். இதில் வந்து நீங்கள் ஆன் அக்கௌண்ட்டில் இருக்கும் போதே என்னால் டியூ டேட்டோ இல்லை நேமோ கொடுக்க முடியாது. இதை நான் நியூ ரெஃபரன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறேன். நான் இதில் எதுவுமே நம்பர் கொடுக்கல, அதனால் அது என்ன பண்ணியிருக்குன்னா நம்மளோட பேமெண்ட் வவுச்சர் கணக்கில் எடுத்துகிட்டு இது 5வது பில் நம்பராக அதுவாக எடுத்துக்கிச்சு, ஓகேங்களா? நீங்கள் பில் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை நான் புதுசாக ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனாலும் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து நமக்கு ஒரு 45 டேஸ் வந்து டியூ டேட் கொடுத்த மாதிரி நான் என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். 45 டேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து செக் புக்கு தான் பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த இது வேண்டாம், ஜஸ்ட் நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா சேம் அதே பேங்கிங் போங்க, பேமெண்ட் அட்வைஸ் போயிட்டு அந்த பர்டிகுலர் சப்ளையரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் போகும். ப்ரிவியூவில் பாருங்கள் நம்ம என்ன டேட்டில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் எனக்கு பிரிண்ட் ஆகிடும், பில் டேட் என்ன, டியூ டேட் என்ன. ஆன் அக்கௌண்ட்டில் இருக்கும் போது தான் நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வராது. நீங்கள் நியூ ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸோட கரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எந்த பார்ட்டிக்கு பே பண்ணாலும் சரி நம்ம அதை பர்டிகுலராக பிரிண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்காக யூஸ் பண்ணுறது தான். ஈவன் அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கிட்ட வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம போட்ட என்ட்ரிக்கு நமக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரெசிப்டில் வேணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்த மாதிரி டெபாசிட் ஸ்லிப்பாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பேமெண்ட்டுக்கு நம்ம பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் செக்காக அதாவது பேங்க் மூலமா செட்டில் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். டெபாசிட் ஸ்லிப்பில் மட்டும்தான் கேஷ் டெபாசிட் அதாவது நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணோம்னா அதை மட்டும்தான் உங்களால் பிரிண்ட் எடுக்க முடியும். அதர்வைஸ் இந்த பேங்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே
நீங்க பேங்க் மூலமா நான் யாருக்கு பே பண்றேனோ இல்ல யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றேனோ இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் என் பேங்க்குக்கு போகுதுன்னா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங்ல ஒர்க் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அதர்வைஸ் நார்மல் நம்மளோட டே புக் டிரான்சாக்ஷனை ரிப்போர்ட்ஸா நம்ம பிரிண்ட் எடுத்து பாத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றது.